வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நியூ அப்டேட்டட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நியூ வியூவர்ஸ் அதிகமாக வரீங்க, வரும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம இன்றைக்கி ஒரு அமேசிங்கான ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறையா ரிவ்யூ வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஆட்ஸ் கம்பெனி லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பை பார்ப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் குரூப் இதில் தான் அதிகமாக பார்க்குறீங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் நிறைய வாட்டி எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டேன், நம்ம சேனலில் வியூஸ்க்காக போடக்கூடியது ஒரு அவேர்னஸ் பர்பஸுக்கு. ஏன்னா காசு டெபாசிட் பண்ணால் அது வருமாறதான்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் ரிலேட்டடு ஸ்கேமிங்கான கம்பெனி வந்திருக்கு, லீகலான கம்பெனிஸும் வந்திருக்கு. இந்த லீகலாக வந்திருக்கிறதுல கூட வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு கொடுக்குறாங்க, ப்ளஸ் ப்ராப்ளம் ஆனாலும் இந்த ரீஃபண்ட் பாலிசி ஒரு சில கம்பெனிஸில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாத கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பாலிசி 100% கிடையாது, பேமெண்ட்டுக்கு கேரண்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் தான் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸில் வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸு சேனல்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ அதை ஜாயின் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட அமௌண்ட்டு டோட்டலாக காலி போடுற அமௌண்ட்டுக்கு வந்து கேரண்டி கிடையாது. ஏன்னா இன்வைட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, எது ஏ டு இஜெட் சப்போர்ட் இருக்கா என்னென்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ரெஃபரல் ப்ளஸ் இன்கம் வந்தால் போதும், பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஜாயின் பண்ணுறதா ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நியூ கம்பெனிஸும் சரி ஓல்டு கம்பெனிஸாக இருந்தாலும் லீகலாக செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பேமெண்ட்டுக்கு ஒரு கேரண்டி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாச்சோன். இப்போ ரீசெண்டாக இது லான்ச் பண்ணக்கூடிய கம்பெனி, இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஹிந்திக்காரங்களோட கம்பெனி தான். இந்த வெப்சைட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டிசைன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு 100% கேரண்டி கிடையாது, 100% ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இதில், ஏன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. இது யார் ரெஃபர் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணாலும் சரி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்துக்கிங்க. ஏன்னா பேமெண்ட்டுக்கு 100% கேரண்டி கிடையாது. இந்த வெப்சைட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது, அதுலேயும் சில மைனஸ்லாம் இருக்குது. முதல் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து பேங்காங்கில் இருக்கிறதா சொல்லி எனக்கு ஷோ பண்ணும் உங்களுக்கு, நீங்கள் எங்கே வச்சாலும் அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அடுத்த காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வெப்சைட்டை பொறுத்தளவு இதில் தான் இருக்குது. அடுத்த மைனஸ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சோசியல் ஐக்கன்லாம் எது கிளிக் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும், எதுவுமே பண்ணாது. மேலே அப்பு அண்ட் டவுன்லேயும் பார்த்திங்கன்னா ஐக்கன் இப்படி மட்டும் தான் இருக்கும். நீங்கள் இந்த ஐக்கனை எது கிளிக் பண்ணாலும் கீழே வரும், ஹோம் ஆப்ஷன் அப்படியே இருக்கும், எபோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கீழே வரும். அடுத்து ஃபோட்டோ ஃப்ளோன்னு சொல்லியிருக்கு, கீழே வரும். காண்டாக்ட் கொடுத்தனா அப்போ கீழே காண்டாக்ட் பேஜுக்கு டைரெக்டாக வந்துடும். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா ஜூனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக் வந்து மெட்டா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மீனிங் வந்து எம்இடிஏ மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் டெக்டிக், அதாவது பீப்புள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடில் கொண்டு வர்றது தான் அதுக்கு மீனிங்கு. அதை வந்து ஜோன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீகலாக பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, இல்லீகலாக பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இதில் நீங்கள் பண்ணணும். பண்ணக்கூடியவங்க ஆல்ரெடி பண்ண போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சே பண்ணுங்கள். பேமெண்ட்டுக்கு 100% கேரண்டி கிடையாது, ஆனால் எவ்வளோ நாள் ரன் ஆகும்னு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, பிளானோட அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் போட்ட அமௌண்ட்டாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க எடுத்துருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி எடுத்துருங்க, எனக்கு கேரண்டி கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் குரூப்பையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நம்ம சேனல் நிறைய பேர் வியூஸ்க்காக தான் போகிற நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது. நான் பல முறை சொல்லியாச்சு, இதில் 100% ஜென்யூனாக நம்புறவங்க பாருங்கள். இந்த மாதிரி டைம் பாஸ்க்கு பார்க்குறவங்க வீடியோ பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸன் குளோபல் டிஎக்ஸ்என் குளோபல்னு சொல்லி ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த மெட்டா ஜூன் வரத்துக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இன்னும் அதோடய நேமும் மாற்றலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் காண்டாக்ட் பண்ணணும்னா கம்பெனியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணால் அந்த வெப்சைட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த டீட்டெயில் இல்லை.
அது மாதிரி உங்களை ரெஃபர் பண்ணான்னா நீங்கள் அவங்கள தான் காண்டாக்ட் பண்ண முடியாது, கம்பெனியை காண்டாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட அமௌண்ட்டுக்கு எது ரீஃபண்ட் பாலிசி கேரண்டி இருக்கான்னு கேட்டுங்க. இது லீகல் டாக்குமெண்ட் இருக்கான்னு ஸ்டார்டிங்லேயே கேட்டுக்கோங்க. ஏன்னா ஜாயின் பண்ணி கடைசியில் நீங்கள் ஜாயினிங் ஸ்டேஜில் அமௌண்ட் போணுச்சுன்னா ரிட்டன் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ தான் பாருங்கள் சேனல் நேம் எல்லாமே நவம்பர் 5 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு எதுவுமே கேரண்டி கிடையாது. அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளானை ஷோ பண்ணிடுறேன். ஏன்னா மேக்ஸிமம் சில கம்பெனிஸ் PDF ஃபைலே கம்பெனி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது. அதோட ஜாயினிங் பேக்கேஜ் டீட்டெயில், எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்ன மாதிரி டீட்டெயில், அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா கொடுக்குறாங்க ரெஃபர் பண்ணால். இதுதான் ஒரு ரிஸ்க்கான விஷயம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் வரும். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர 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 பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரொட்டேஷன் அதிகமாகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்ரால் ப்ராப்ளம், சைட் ப்ராப்ளம், இந்த மாதிரி இஷ்யூசஸ் வர ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். அப்புறம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் போயிடும். ஆல்ரெடி எடுத்தவங்க டெபாசிட் பண்ணவங்க எடுத்துருவாங்க, அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் காண்டாக்ட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அட் மெட்டாஜூன் வேர்ல்டுன்னு மட்டும்தான் இருக்குது. வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது, வெப்சைட் அல்லது இமெயில் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. எதுக்காக ஒரு ஒரே மொபைல் வச்சு மல்டிபிள் ஐடி க்ரியேட் பண்ணலாம்னா எல்லாரும் வந்து ரெஃபர் பண்ண முடியாது. அப்போ வந்து ஓனவே ஏன் பண்ணலான்னு நினச்சி அவங்க ஒரே ஐடியை வச்சு 181 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஐடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வித்ரால் எடுக்கிற வரை நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணால் மட்டும்தான். ஸோ அதனால் 100% ரிஸ்க் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறது பண்ணாத அவங்கவுங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நம்மளோட வீடியோவில் வந்து டிஸ்க்ளைமர் ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே உங்களோடது தான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவரை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூவாக எந்த ஒரு கம்பெனியை பற்றி தெரியும்னாலும் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கம்பல்சரி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கு எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸும் இல்லை. நான் சொன்ன மாதிரி எம்சிஏ, டின்னு, ஜிஎஸ்டி அல்லது வந்து பார்த்திங்கன்னா டேன் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ மைக்ரோ ஒரு சிறு குரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் மெயினாக வேணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு கம்பெனிஸ் வந்தாலும் எம்எஸ்வி சர்டிஃபிகேட்டாவது இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அது ஒரு சிறிய தொழிலோ பிஸ்னஸ் பண்ணுறதா அந்த சர்டிஃபிகேட் தேவை, எம்சிஏ தேவை. இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.